சேலம் மாவட்டம் ஓமலூர் அரசு நிதி உதவி பெறும் பாத்திமா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவிகள் சாதனை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அரசு நிதி உதவி பெறும் பாத்திமா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இன்று தமிழக அரசின் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் பள்ளியில் தேர்வு எழுதிய மாணவிகள் மொத்தமாக 98% தேர்ச்சி பெற்றனர். இதில் 10ஆம் வகுப்பு மாணவி சீபா 500க்கு 491 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தை பெற்றார். மேலும் நிரஞ்சனா தேவி மற்றும் சாஜிரா பேகம் ஆகிய இரு மாணவிகள் 485 பெற்று இரண்டாம் இடமும், மாணவி துர்கா 484 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பிரித்தனர். குறிப்பாக கணித பாடத்தில் 4 மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று அசத்தினர். மேலும் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு கேக் ஊட்டிவிட்டு பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட் சகோதரி ரீட்டா மேரி பாராட்டினார். 491 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் இடம் பெற்ற மாணவி ஷிபா, தான் பள்ளியில் முதல் மதிப்பெண்கள் எடுப்பதற்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் ஆகியோர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட அவர், 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுவேன் என மகிழ்ச்சியோடு கூறினார். ஜெய்சிபா, நான் ஒன்றில் இருக்க 14 மேல்நிலைப் பள்ளியில் படிச்சிட்ருக்கேன். இந்த நடந்து முடிஞ்ச 10ஆம் வகுப்பு குறிப்பிட்டதில் நான் இந்த ஸ்கூலில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கேன். என்னோடய மதிப்பெண் 491. என்னோடய பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 என்ன பண்ணுவோம், நான் தான் ஃபஸ்ட் மார்க் வந்து ப்ளஸ் 2. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், சிஸ்டர்ஸ், ஹெச்எம் ஸ்கூல் எல்லாத்துக்குமே. இப்போ